நோயை கண்டறிதல் மற்றும் அஞ்சியோகிராம். முடியிறு நாடி நோயானது முதலில் ETT மூலமாக கண்டறியப்படுகிறது. ETTயின் போது இதய துடிப்பு வீதம் அதிகரிப்பதன் மூலமாக இதயத்தின் எப்பகுதி குறைந்தளவு குருதி விநியோகத்தை பெறுகிறது என்பதை கண்டறியலாம். இங்கே ETT மூலமாக இதயத்தின் அடிப்பகுதியும் பக்கவாட்டு பகுதியும் குறைந்தளவு குருதி விநியோகத்தை பெறுவது காட்டப்படுகிறது. இங்கு முடியுறு நாடியில் தடைப்பட்டுள்ள பகுதியை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்கு கதிட்டரைசேஷன் எனும் செயன்முறை பயன்படுத்தப்படுகிறது. மேற்படி செயன்முறையில் கதீட்டர் அல்லது குழாயானது நோயாளியின் உடலினுள் இடுப்பு பகுதியின் ஊடாக செலுத்தப்பட்டு இதயத்தை நோக்கி அனுப்பப்படுகிறது. அடுத்து இன்சர்ஷன் கீறல். கதீட்டர் அதன்பின் நிறச்சாயமானது முடியுறு நாடியினுள் உட்செலுத்தப்பட்டு தடைப்பட்ட பகுதி அவதானிக்கப்படுகிறது. ஸ்டெண்டிங் அடைப்பானது 70% அல்லது அதற்கு மேலாக இருப்பின் ஸ்டெண்டிங் செயன்முறை மேற்கொள்ளப்படும். கம்பிச்சுருள் அடைப்பினுள் செலுத்தப்பட்டு நாடி திறக்கப்படும்.